ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ நீங்களே என் கூட வந்து டிராவல் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வயலில் இருக்கும் குட்டி குட்டியாக வந்து சாமி வந்து கோயில் வந்து இருக்கும். ஸோ அவங்கள சுற்றி அந்த வயலை சுற்றி இருக்கிறவங்க வந்து பொங்கல் வைப்பாங்க. எங்களுடைய வயலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கோயிலில் அவங்க எல்லோரும் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து போயிட்டு தேங்காயெலாம் வந்து உடச்சிட்டு வரலாம், வேண்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து கழனியில் வீட்டிலேருந்து வந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாமரம் கீழே வந்து உட்காந்தோம். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிலே சுத்தமாக தெரியல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டில் தலைக்கணி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிணறு இருந்தது. ரொம்பவே வந்து பயமாக இருந்தது, ரொம்ப வந்து சூப்பராக க்ரீனிஷாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயில் இருந்தாலுமே அது வந்து ரொம்ப அப்படியே இந்த சென்னையிலலாம் வாட்டுற மாதிரியான வெயிலெலாம் இல்லை. ஏன்னா தண்ணியெலாம் இருக்குது இல்லையா, அங்கங்கே வந்து மோட்டர் விட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபேஸ் வந்து அங்கங்கே வாஷ் பண்ணிக்கிட்டே வந்து போகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு அதை அப்படியே வந்து காட்டியிருப்பேன். ஜாலியாக வந்து காலையெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து போனோம். ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வயலில் இருக்கிறோம் கோயில்லையுமே வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட் எங்களோட வயலில் இருக்கிற சாமிக்கு வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம் ஐயனார் அப்பனுக்கு. ஸோ அது வந்து உங்கள் கூட நான் வந்து ஒரு விலாகாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பக்கத்து வயல் அப்படின்றதுனால வந்து ஷார்ட்டாக வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் வந்து அந்த கோயில், துர்கை அம்மன் கோயில். கொஞ்சம் அந்த வயலை சுற்றி இருக்கிறவங்க வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கூழுமே வந்து ஊற்ற போகிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி கூழெல்லாம் வாங்கி குடிக்க போகிறோம். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா தான் வந்து எல்லோரும் படைப்பாங்க. தேங்காயெலாம் உடச்சி நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் உடச்சிட்டு அதை வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க வந்து எலுமிச்சப்பழம் அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. கரகமும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம ஏதாவது மனசில் வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் வந்து இது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஆடி மாதத்துக்கு வந்து பொங்கல் வைக்கிறோம் இல்லை காவு கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் வந்து வேண்டிப்பாங்க. ஸோ இந்த டைமே அவங்க வந்து வேண்டிங்கினது நடந்ததுனால காவெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி தான் ரெகுலராக வந்து வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க வயலில் இருக்கிற சாமிக்கிட்ட ஸோ அதை வந்து நிறைவேற்றுவாங்க. கரகம் வந்து நம்ம அந்த கோயிலில் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பொங்கல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வச்சுட்டு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து வச்சுட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சாமி வரும் இல்லையா வில்லேஜ் சைட்லலாம். உங்களுக்கு வில்லேஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து சென்னை சைட்லலாம் வந்து அவ்வளோவா தெரியாது, பட் நேட்டிவ்க்கு அவங்க ஊருக்கு போகும்போது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சாமி வரும், அந்த சாமி கிட்ட வந்து நம்ம கேட்பாங்க இந்த ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா அது வந்து நிறைவேற்றுவியா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வீடியோ கிளிப் வந்து எடுக்கல, நானே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் தேங்காயெலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ பழம் இதெல்லாம் வந்து வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து உடச்சி எல்லாருமே வந்து ரெடி பண்ணி சாமி வந்து கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கூழ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லோரும் வந்து கூழ் குடித்தாங்க. கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லார் வீட்டு கூழுமே வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன வீடியோவாக தான் எடுத்திருக்கேன். வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து தெரியும், பட் சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ சாமி இது தான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணி ஆல் ஆர்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. டேக் கேர், பை, டாடா.